வணக்கம், நான் புதின் சுரேஷ். ஒரு கீரை விற்கிறம்மா கீரை வித்துக்கிட்டே போயிருந்திருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆச்சி வந்து கீரைக்காரம்மாவை கூப்பிட்டு கீரை வாங்குறதுக்கு. கீரைக்காரம்மா இறக்கி வச்சுட்டு கீரை எவ்வளவு அப்படின்னு ஆச்சி கேட்டதுக்கு ஒரு கீரை கட்டு 5 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே ஆச்சி சொல்லியிருக்கு, இந்த கீரை கட்ட போய் 5 ரூபாய்ன்னு சொல்றியம்மா, 2 ரூபாதான் பெறும், நான் 2 ரூபாதான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. உன்ன கீரைக்காரம்மா நான் 5 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன், உங்களுக்காக வேணா நான் 4 ரூபாயின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. உன்ன கீரைக்காராச்சு, இல்ல 4 ரூபாயெல்லாம் இந்த கீரை பெறாது, வேணும்னா 3 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி சொல்லி அந்த அம்மா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. ஏதோ ஒரு வகையில வியாபார பேரம் வந்து தகஞ்சு 3 ரூபாய்க்கு இந்த ஆச்சி வந்து கீரை கட்டை வாங்கிடுச்சு. வாங்கிட்டு கீரைக்கட்டை தூக்கி விட போகையில அந்த ஆச்சி கேட்டிருக்கு, ஏமா இவ்வளவு கறக்கமா இருக்கியே, சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு அந்த கீரை விற்கிற அம்மா சொல்லியிருக்கு, நான் சாப்பிடல, காலையில நான் சாப்பிட முடியல, அவசர அவசரமா கீரை வாங்க போக வேண்டியதாயிடுச்சு மார்க்கெட்டுக்கு, அதனால சாப்பிட முடியாம போச்சு, இன்னும் சாப்பிடல, அதனாலதான் ஒரே கறக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே இந்த ஆச்சி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டிருக்கு. நீங்க வந்து சாப்பிட்டு தான் போகணும், இவ்வளவு கறக்கமா போனீங்கன்னா எங்கனால மயங்கி விழுந்துட்டீங்கன்னா போச்சு, சாப்பிட்டுட்டு போ உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அந்த ஆச்சி வீட்டுக்குள்ள இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து போட்டிருக்கு. சாப்பாடு எடுத்துட்டு வந்து போட்டு அந்த அம்மாவுக்கு, கீரைக்கார அம்மாவுக்கு வடை கொண்டாந்து வச்சிருக்கு, முறுக்கு கொண்டாந்து வச்சிருக்கு, லட்டு கொண்டாந்து வச்சிருக்கு, நல்லா வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அப்புறம் அந்த கீரைக்கார அம்மாவை கீரைக்கட்டை தூக்கி விட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கு. இந்த சம்பவத்தை அந்த திண்ணையில உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருந்த அந்த ஆச்சியோட பேரை பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த ஆச்சியை கூப்பிட்டு கேட்கறான், ஏன் ஆச்சி ஒரு கீரைக்கட்டை அவ்வளவு பேரம் பேசி 3 ரூபாய்க்கு வாங்கினேன், இந்த 2 ரூபாய்க்காக அவ்வளவு நேரம் அந்த கீரைக்கார அம்மாட்ட பேரம் பேசினேன், பேரம் பேசிட்டு இந்த சாப்பாடு போட்டிருக்கேன், நீ போட்ட சாப்பாடு 100 ரூபாய்க்கு மேல போயிடும், இப்படி சாப்பாடு போட்டுறேன், உன் கணக்கே புரிய மாட்டேங்குது, ஏன் ஆச்சி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கு அந்த ஆச்சி பேரனுக்கு அறிவுரை சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த கீரைக்கார அம்மாட்ட பேரம் பேசி நான் வாங்கினது வந்து வியாபாரம், வியாபாரத்துல கணக்கு பார்க்காம இருக்கவே கூடாது, அந்த கீரைக்கார அம்மாவுக்கு நான் சாப்பாடு போட்டது தர்மம், தர்மத்துல கணக்கு பார்க்கவே கூடாது, அந்த அம்மைக்கு இந்த கீரைக்காரம்மா மனசும் வயிறும் நிறைஞ்சு சாப்பிட்டுட்டு போறது தான் தர்மம், அதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு நான் கணக்கு பார்க்க கூடாது, இதுதான்ப்பா வாழ்க்கை, வாழ்க்கையினுடைய நியதி வந்து இதுதான், வியாபாரத்துல கணக்கு பார்க்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம தர்மத்துல கணக்கு பார்த்தோம் அப்படின்னா தர்மம் செய்யணும் அப்படிங்கிற சிந்தனையவே நம்ம இழந்துருவோம், அதனால நம்ம வந்து வியாபாரத்துல 5 பைசானாலும் கணக்கு பார்த்துதான் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. இதுதான் அந்த பேரனுக்கு அந்த ஆட்சி நடத்தின பாடம். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தர்மம் செஞ்சோம்னா கணக்கு பார்க்காம செய்யலாம், தர்மம் செஞ்சு கணக்கு பார்க்காம தர்மம் செஞ்சு செல்வத்தை துறக்கலாம், வியாபாரத்துல கணக்கு பார்க்காம வியாபாரம் பண்ணி செல்வத்தை இழந்துடக்கூடாது, செல்வத்தை துறக்கலாம், செல்வத்தை இழந்துடக்கூடாது. இதுதான் இந்த கதை வந்து நமக்கு வந்து உணர்த்துது. வாழ்த்துக்கள் நண்பர்களே.